ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கலாம், இந்த மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இந்த ஸ்வீட்டை வந்து சாப்பிட்லாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்ய போகிற முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாமரை விதைகள் தாங்க. தாமரை விதைகளை பற்றி நான் இப்போ உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை வந்து சொல்கிறேன். தாமரை விதைகளை நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்பயுமே இளமையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், அந்த டைமில் ஏதாவது ஹெல்த்தியாக சாப்பிடணும், கொஞ்சம் கருக் மறுக்குன்னு சாப்பிடணும்னா இந்த தாமரை விதைகளை தாராளமாக வந்து சாப்பிட்லாம். கூடவே உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகள் இருந்தால் அதையுமே வந்து சரிப்படுத்துறதுக்கு இந்த தாமரை விதைகள் வந்து உதவப்போகுது. இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த தாமரை விதைகளை. இப்படி ஒரு ஸ்வீட்டாக வந்து செஞ்சு சாப்பிட்றப்ப குழந்தைங்க வந்து பெரியவங்க இருக்குது தாராளமாக விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து தாமரை விதைகள் வந்து ஒரு கப் வந்து எடுத்துருக்கேன். நான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக மெஷர்மெண்ட் சொல்லிட்டு கடைசியாக மொத்தமாக வந்து சொல்கிறேன். ஒரு கப் வந்து தாமரை விதைகள் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தாமரை விதைகளை நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும், எந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி தாமரை விதைகளை ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து வறுத்து எடுத்தீங்கனாலே போதும், நல்லா வந்து பொரிஞ்சிடும். நீங்கள் அதை அமுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொரியெலாம் எப்படி உடையுதோ அந்த மாதிரி இந்த தாமரை விதைகள் வந்து உடஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நல்லா வந்து வறுபட்டுடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த தாமரை விதைகளை ஃபஸ்ட் நம்ம வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு கப் வந்து தாமரை விதைகள் வந்து எடுத்துருக்கீங்கன்னா அரை கப் வந்து வெள்ளை எள்ளு வந்து எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து ஒயிட் கலரில் வந்து தாமரை விதைகள் இருக்கிறதுனால பிளாக் கலர் எள்ளு வந்து எடுத்தால் கொஞ்சம் கலர் கரெக்டாக இருக்காதுன்றதுனால நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். நீங்கள் தாராளமாக கருப்பு எள்ளு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே ரேஷியோ தான், ஒரு கப் வந்து தாமரை விதைகள் எடுத்துக்கினா அரை கப் வந்து நீங்கள் வந்து எள்ளு எடுத்தால் போதும். எள்ளை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் அதை வந்து கண்டினியூவாக டெய்லியும் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட கர்ப்பப்பை சம்மந்தமான எந்த பிரச்சனைகளுமே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரத்த சோகையுமே வராது இந்த எள்ளை வந்து நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா. எள்ளு சாப்பிட்டா நான் வந்து வெயிட் போட்டுற மாட்டேனா அப்படின்னு நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க. எதையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரப்போ உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது. அளவுக்கு மீறி சாப்பிட்டா தான் அமிர்தமும் வந்து நஞ்சாகும். அதனால் டெய்லியும் ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, தாராளமாக நீங்கள் வந்து சாப்பிட்டுலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு ஸ்வீட்டுக்காக வெல்லம் வந்து எடுத்துருக்கோம். உங்கள்கிட்ட கருப்பட்டி இருந்தால் நீங்கள் வந்து கருப்பட்டியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு கப் வந்து மக்கானாக்கு அரை கப் வெல்லம் வந்து போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதை விட அதிகமாக வெல்லம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சிக்க போகிறோம். பாகோட பதம் வந்து சொல்லிடுறேன். நீங்கள் இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்கிற ஸ்டேஜில் தண்ணியில் வந்து போட்டதுக்கப்புறமா கரெக்டாக உருண்டை பிடிக்க வருது, எந்த இடத்துலையும் ஒட்டாமல் வருதுன்னா உங்களோட வெல்லம் வந்து நல்லா வந்து பாகு பதம் வந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வந்து வந்துருச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க மக்கானா கொஞ்சமாக வந்து அந்த எள்ளு வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதையுமே வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறிடுங்க. கூடவே இதோட டேஸ்ட்டை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து மல்லாட்டை இருந்தால் வறுத்த மல்லாட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து இன்னுமே டேஸ்ட் ஆக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி, இதுக்கு வந்து எந்த அளவும் கிடையாது, நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் நீங்கள் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி மல்லாட்டை இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். பாதாம் பிஸ்தாலாம் நான் வந்து வறுக்காமல் அப்படியே தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து மல்லாட்டையை மட்டும் கொஞ்சம் வறுத்துட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்ப அங்கங்கே கொஞ்சமாக கடிப்பட்டால் போதும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோடைய குவான்டிட்டி கேட்டிங்கன்னா ஒரு 1/4 கப் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன் மூணுமே சேர்த்து. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கோங்க. அந்த வெள்ளத்துக்கூட எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும், எல்லாமே கரெக்டாக வந்து அந்த வெள்ளத்துக்கூட வந்து மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா வந்து நெய் வந்து தடவிட்டு நம்மளுடைய இந்த மிக்சர் இருக்கு இல்லைங்களா அதை ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நல்லா வந்து ஆற விட்டுடுங்க. ஆற விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உடச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுட்டு டெய்லியும் வந்து ஒரு சின்ன பீஸ் நம்ம வந்து மல்லாட்டை உருண்டையெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த அளவுக்கு வந்து டெய்லியும் வந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாமே விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் இன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி இது வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்றதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ.